வெல்கம் டு அட்வான்ஸ் பைத்தான் ப்ரோக்ராமிங். இந்த வீடியோல லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா என்ன நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் எடுப்போம். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் இல்லாம பண்றது எப்படி, லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்றத கம்பாரிசனோட பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம சிம்பிளா ஒரு வேல்யூ எடுப்போம், நம்பர்ஸ் அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் எடுக்கலாம். இதுல ஃபைவ் எலமெண்ட்ஸ் உள்ள ஸ்டோர் பண்ணிருக்கேன், 10, 20, 30, 40, 50. இந்த வேல்யூவை நான் டபுள் பண்ண போறேன். டபுள் நம்பர்ஸ்னா 10 + 10, 20 + 20, 30 + 30, இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ண இந்த வேல்யூவை டபுள் நம்பர்ல கொண்டு வர போறேன். இதுக்கு நான் என்ன பண்றேன்னா, ஒரு லூப்பிங் ஆபரேஷன் கொண்டு வரேன். சோ ஃபார் லூப்ல ஃபார் எக்ஸ் இன் நம்பர்ஸ், அதாவது நம்பர்ஸ்ன்ற இந்த எலமெண்ட், இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா எலமெண்ட்டுமே எக்ஸ்ங்கிற வேரியபிளுக்கு 1 by 1 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, இந்த அவுட்புட் எடுத்து வந்து டபுள் நம்பர்ஸ் இன்னொரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். இதுல ஜஸ்ட் அப்பன் பண்றேன். இப்ப இந்த அப்பன் குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த எக்ஸ் பிளஸ் எக்ஸ் அப்படின்ட்டு இந்த எக்ஸோட வேல்யூஸ் நான் ஆட் பண்றேன். இந்த வேல்யூ தான் நமக்கு இப்ப டபுள் நம்பர்ஸ்ல அப்டேட் ஆக போகுது. இப்ப இதை வந்து நம்ம அவுட்புட் எடுத்து பார்ப்போம், டபுள் நம்பர்ஸ்ல என்ன இருக்குன்னு. எனக்கு பாத்தீங்கன்னா எல்லா வேல்யூமே வந்து எனக்கு இங்க டபுள் பண்ண அவுட்புட் எனக்கு வந்துருக்கு. சோ இதுதான் இப்ப நம்ம பண்ணிருக்கோம். இது ஜஸ்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம பண்றோம். இப்ப இதே அவுட்புட்டை நான் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சோ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல நம்பர்ஸ் நம்ம அப்படியே யூஸ் பண்றது தான், சேம் அதே எலமெண்ட் நான் எடுத்துக்கிட்டேன். டபுள் நம்பர்ஸ்க்கு அதே எம்டி லிஸ்ட் இங்க கிரியேட் பண்ணிருக்கேன். பட் இந்த இடத்துல என்னன்னா, இந்த மாதிரி ஃபார் லூப் இந்த மாதிரி தனியா பண்ணாம உள்ள இந்த லிஸ்ட்டுக்குள்ளே பண்ண போறோம், அதாவது லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் பண்றது. இப்ப இந்த டபுள் நம்பர்ஸ் இந்த எம்டி லிஸ்ட்டுக்குள்ள டைரக்டா வந்து இந்த ஃபார் லூப் ஆபரேஷன் கொண்டு வரேன். இதான் நம்ம லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு. சோ ஆஸ் சேம் எக்ஸாம்பிள், லைன் நம்பர் 8ல இருக்கிற அதே லூப்பிங் ஆபரேஷனை இதுக்குள்ள நான் கொண்டு வரேன். ஃபார் எக்ஸ் இன் நம்பர்ஸ் அப்படிங்கிற நான் கொடுத்துறேன். பட் இங்க என்ன பண்ணீங்கன்னா, டபுள் நம்பர்ஸ் டாட் அப் அண்ட் லைன் நம்பர் 9 கிரியேட் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணாம டைரக்டா இந்த எக்ஸ்பிரஸ் எக்ஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ல கொண்டு வந்துடலாம். சோ இதான் காமனான சிண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ்பிரஷன், அதுக்கப்புறம் வந்து லூப்பிங் ஆப்ரேஷன்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டியது. இவ்வளவுதான் இங்க இருக்க லிஸ்ட் காம்ப்ளிகேஷன். இப்ப லைன் நம்பர் 21, லைன் நம்பர் 8 and 9 சேம் தான். இப்ப இதோட அவுட்புட் நம்ம எடுத்து பார்க்கலாம். சோ சேம் அவுட்புட் தான் நமக்கு கிடைக்கும். சோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்கு இருக்க டிஃபரன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிளீஸ் ப்ரொவைட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்.